தளபதி விஜய் கூட இப்ப நீங்க அது வந்துட்டு சீக்கிரத்துல இருக்கு, கவலைப்படாது. பீஸ்ட் படத்துல நான் ஒரு இதை சொன்னேன், எனக்கு வந்து சிம்பு தலை வந்துட்டு ஹீரோவா பண்ணும், நான் வில்லனா பண்ணுவேன். ரொம்ப ஆசை, அவர் மாச அப்படி கேட்டோன்னு அப்படியே நான் வருவேன் அப்படின்னு இந்த அம்மா கூட வந்து மழையில வந்துட்டு நான் வந்துட்டு சாங்கோட பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அது ஃபீல் ஆகும். உங்க நெஞ்சு நிறைய ஈரமாயிருக்கும், ஏன்னா நான் உங்க நெஞ்சு நக்கிட்டேன். நெஞ்ச நக்கிட்ட நெஞ்ச நக்கிட்ட தள்ளி உட்காந்து அடமொழி மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கவினுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க? நண்பேண்டா கோவப்பட்டதில்ல கண்டிப்பா கோவப்பட்டிருக்கீங்களா? இருக்கு, கோவப்பட்டு பார்த்தது இல்லை நான் உங்களை இந்த படத்துல. அதான் சொன்னேன், இந்த படத்துல பார்ப்பாங்க எல்லாமே, அது எல்லாமே இருக்கும். இதுல கோபம் இருக்கும், அழுகு இருக்கும், சோகம் எல்லாமே இருக்கும். என்னோட பெரிய ஆசையே, என்னோட ஆல்பம் வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர், அதுக்கு உங்களோட கோரியோகிராஃபியில் அது வரணும் அப்படிங்கிறதா என்னோட பெரிய ஆசை. ஒரு ஃபேனா ஒரு ரெக்வஸ்டாகவும் இது இருக்கு மாஸ்டர். ஒரு டூ லைன்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்றேன், அது உங்களுக்கு பிடிச்சா நீங்க கோரியோகிராஃபி பண்ணா போதும். ஓகேப்பா, கண்டிப்பா கண்டிப்பா. குட்டாச்சி முகமே ஏங்கும் ஜோண்டு திமிரே, பத்தாத சிரிப்பே ஏம்பொஞ்சாழ கிளியே, கொல்லாத அழகே அடிகுறையாத சுகமே, என்ன சுத்த விட்ட சுட்டி கொழுப்பே, ஏலேனோ எனக்கு என்னாச்சோ, ஏதேதோ இது புதுக்காத்தோ, குட்டாச்சி முகமே ஏன் கொஞ்சோண்டு திமிரே, பத்தாத சிரிப்பே ஏன் பஞ்சார கிளியே. சூப்பர் சூப்பர். அரவிந்த் அண்ணா கிட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அரவிந்த் அண்ணா அண்ட் விக்னேஷ் அண்ணா கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா எனக்கு ஒரு 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 சான்ஸ் கிடைக்கும் மாஸ்டர். மெயின் இந்த ஃபேன் மீட்ல எனக்கு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் இப்போ வந்துச்சுல. இப்போ கண்டிப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பா இதை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பிளாக் ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தெரியல மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வந்தா அதுக்கு காரணம் பிளாக் ஷிப்பா தான் இருக்கும் மாஸ்டர். கண்டிப்பா, ஏன்னா இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து நான் வளர்ந்த காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன், அப்போலேருந்து நான் சொல்லுவேன், அரைந்தே அவங்ககிட்ட சொல்லுவேன், சான்ஸே இல்லை இடையிலங்க, வேறு லெவலாக வந்திருக்கீங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, அது பயங்கரமாக ஒரு சைமாக அந்த அவார்டு ஃபீல்டில் தான் இருந்தது. அது இப்போ அந்தளவுக்கு க்ரோத்துனா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். சரிங்கண்ணா, ஜாலியாக எனக்கு அந்த பூர்வீகத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எது சொன்னாலும் மாட்டிக்கணும்னு பயம். இல்லை இல்லை இல்லை, நல்ல நல்ல விஷயம் தான் அது. பட் அது உங்கள் கிரெடிட் தான், நிறைய டேலண்ட், நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களா, அதுதான் பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக உங்களையும் உள்ளே கொண்டு வருவாங்க. த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒரு ஹாரர், உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு ஹாரரான படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஜானர் அடுத்தடுத்து அடுத்து வந்து இதற்கு தானே நான் ஆசைப்பட்டேன், பாலகுமார் அக்கா அந்த மாதிரி ஒரு படம். ஆமாம், அந்த மாதிரி எனக்கு பண்ண ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு நெகட்டிவ் ரோல் வில்லனா. ஆமாம், அதுவும் பண்ண முடியுன்ற மாதிரி. நீங்கள் வில்லனா படம், உங்களோட ஹீரோ யாராக? நான் ஒரு இதை சொன்னேன், எனக்கு வந்து சிம்பு தலை வந்துட்டு ஹீரோவாக பண்ணோம், நான் வில்லனாக பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். அது ரொம்ப ஆசை, அவர் மாசம் அப்படி கேட்டோன்னு அப்படியே நான் வருவேன் அப்படின்னு அப்படி பாரு. திண்டிவனத்துலேருந்து வரேன் மாஸ்டர். சொல்லுங்கப்பா. பரோட்டா மாஸ்டர், டீ மாஸ்டர், எனக்கு பிடிச்ச மாஸ்டர் சாண்டி மாஸ்டர். நான் பயந்துட்டேன்,
வரட்டா மாஸ்டி மச்சான் அடுத்தது ஏதோ ஒன்னு வர போறா செத்துடா கேமரா வர ஏம்பா அசிஸ்டன்ட் ஆக்டர் இந்த மாதிரி எல்ல கத்துக்கங்கப்பா சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிரு போல இருக்கு பெருங்களத்தூர்ல என்ட்ரி ஆகும்போது மழை அதிகமா வந்துச்சு அதனால நீச்சல் அடிச்சுக்கினே உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மக்களுக்காக சும்மா ஒரு நினைய மாட்டேங்கிறீ பரவாயில்லையா இங்க வந்து காய வச்சுட்டாரு சூப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு பிடிக்காதது யாரு எதுலயோ பொதுவாவா பொதுவா வந்து என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குழந்தை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதது அவங்க இல்லாதது எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து ஆடுறது வந்து சிம்பு தலை கூட ஆடுது ஆடினா ரொம்ப ஆசை பிரபு மாஸ்டர் கூட சாங் பண்ணோம் லாரன்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் பண்ணலாம் ரொம்ப ஆசை அது சீக்கிரத்தில் நடந்துடும் சூப்பர் அவ்வளோண்ணா கேட்கலையே நீங்கள் நீ சொல்லவே இல்லையா ஃபஸ்ட்டு எத்தனை ஊர் பேரை மட்டும் சொல்லுங்க சொல்லுன்னு சந்தானம் சந்தானா சூப்பர் பேராச்சே தேங்க்யூ தேங்க்யூமா நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் எடுத்த ஒரு குட் டிசிஷன் ஒன்று பேட் டிசிஷன் குட் டிசிஷன் வந்து கல்யாணம் பேட் டிசிஷனும் கல்யாணம் தேங்க்யூ பேட் டிசிஷனும் அப்படி சொல்ல வந்தீங்க அதுக்குள்ளே கல்யாணம் சொல்கிறேன் தம்பி குட் க்வெஸ்சன் ஐ கால் யூ ஆஃப்டர் தளபதி விஜய் கூட நீங்கள் அது வந்துட்டு சீக்கிரத்தில் இருக்குது கவலைப்படாது பீஸ்ட் படத்தில் பீஸ்ட் படத்தில் வந்துட்டு அது மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு வந்துச்சு அடுத்ததில் கண்டிப்பாக நடக்கும் சூப்பர் தளபதிக்கு நடனம் சொல்லி கொடுக்கிறாரா சாண்டி மாஸ்டர் திண்டிவனத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிற ஒரு பத்து கேள்வி நான் கேட்டாகணும் கோயின் சாப் இதில் டான்ஸ் ஆடுறாங்கல்ல நிறைய பேர் குடிச்சுட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க அதை வந்து எப்பயாவது ரசிச்சு பார்த்துருக்கீங்களா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன் இது வரைக்கும் பார்த்தல இதுக்காக நான் பார்த்தேன் நம்ம இந்த வாந்தி சாங்க்காக பார்த்தேன் என்னென்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி இல்ல 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 வீடியோ பார்த்தேன் போன்ல வீடியோ பார்த்தேன் ஓகே அடுத்து ஏதாவது கேட்கணுமா முடிச்சுக்கலாமா ஓகேயா அடுத்த வாரம் வந்து மாஸ்டரோட 3 பாயிண்ட் கேளுப்பா நீ கேளுப்பா அவனு சொல்லி இருப்பா நீ கேளுறான் ஏழு தப்பு தப்புன்னு கேளு இல்லை மொத்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டுரு இல்லை எனக்கு இந்த பேப்பரில் எழுதியாச்சு கொடு நான் போகிறேன் அது இல்லை மாஸ்டர் திண்டிவனத்துலேருந்து வந்ததுனால ஐயோ ஐயோ ராமா திண்டிவனத்தில் வந்த தண்ணி நீச்சல் வச்சுன்னு வந்த சொல்லு அட்ரஸ் வந்த ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எனக்கு சிக்கன் பிடிக்கும் அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஃபுட்டு ஹாபிட் இல்லை எனக்கு சாப்பிட்றது வெஜிடபிள் சூப் அவ்வளோதான் உங்களுக்கு தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா ரெண்டுமே ரெண்டு கண்கள் உனக்கு யாரு பிடிக்கும் நீங்க தான் பிடிக்கும் உனக்கு யாரு பிடிக்கும் நீங்க தான் பிடிக்கும் பாட்டுக்கெல்லாம் போடாத என்ன பண்றது டைமிங் விட்டுரு உங்க நெஞ்சு நிறையமாயிருக்கும் ஏன்னா நான் உங்க நெஞ்சு நக்கிட்டேன் மாஸ்டர் நெஞ்ச நக்கிட்டால தள்ளி உட்காந்து சொல்லுப்பா சொல்லு 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 ஓகேவாப்பா முடிஞ்சா திதி சொல்ல ஜாலியா சொல்லுப்பா சொல்லுப்பா அவருக்கு என் உயிரிலும் மேலான அன்பு ரசி பார்த்ததுக்கு
ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி. உங்க மன வருத்தப்படி நான் எதனா கேள்வி கேட்டிருந்தா ஜாலியா அது என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா கேள்வி? செம்ம ஜாலியா இருந்துச்சு. லவ்யூரா, ஒரே நிமிஷம் சைலன்ட் பண்ணுங்க, சைலன்ட் பண்ணுங்க, சைலன்ட் பண்ணுங்க, நீங்க சைலன்ட் பண்ணுங்க, சைலன்ட் பண்ணுங்க, சைலன்ட் பண்ணுங்க. சொல்லுப்பா, ஐ லவ் யூ பா. ஒரு பாட்டு ஏதாவது, ஐ டு லவ் யூ டா. ஏப்பா மைக் வாங்கிக்கப்பா. சூப்பர் சூப்பர், தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ, தேங்க் யூ. திண்டி வரதுல நடந்துட்டு வந்திருக்கீங்க, உட்காருங்க. தேங்க் யூ. திண்டி வரதுல வந்திருக்கீங்க, தண்ணி அவர் நீச்சல் அடிச்சுனே வந்திருக்கீங்க, பேண்ட் மட்டும் நடந்திருக்கு, ஏஞ்சி ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க, 10 கேள்வி கேட்டிருக்கீங்க கரெக்டா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ. அடுத்த அடுத்த வாரம் மாஸ்டரோட 3.33 படம் வந்து தியேட்டர்ல வரப்போகுது. எல்லாரும் உங்களுடைய அமோக ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பீங்க, ஏன்னா நீங்களாம் மாஸ்டரோட பயங்கரமான ஃபேன்ஸ். நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க மாஸ்டர்? இதோட முடிச்சுக்கலாம் மாஸ்டர். அதான், எந்த விஷயம் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் என்ன காரியம் பண்ண போகிறீங்களோ அதை பக்கா ஹார்ட் ஒர்க்கோட மன முழு திருப்தியோடு அதை ஒர்க் பண்ண அந்த எஃபெக்டை கொடுங்க. அது எப்பவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் லைஃபு. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் என் சம்திங் உங்களுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கும், நான் இது இது பண்ண இது அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு மனசார பார்த்துறேன். எப்பவுமே ஹாப்பியாக இப்போ இருக்கு, இன்னைக்கு இருந்து இதை சிரித்த மாதிரி இந்த மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. ஓகேயா, லவ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, பிஸியெல்லாம் இல்லை, இது சாயந்தரம் ஃப்ரீ தான். இது சொல்லலை மாஸ்டர், யூஸ்வலாக அவங்களுடைய 3.33 படம் உண்மையிலே பெரிய வெற்றி பெற வார்த்தைகள். உங்களுடைய 3.33 படம் உண்மையிலே பெரிய வெற்றி பெற வார்த்தைகள். நீங்கள் நிறைய படம் நடிக்கணும், நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வந்த எல்லாத்துக்கும் நன்றி, இந்த ஷோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. ஷோ புரிஞ்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த எபிசோட எந்த ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணோம்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நான் அம்மா சொல்லுவேன்.